இந்திய கார் நிறுவனங்கள்ல பொதுவா டாடா மோட்டார்ஸ் தான் ஸ்பெஷலிசேஷன் கார்ஸ் அதிகம் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கார் மாடலோட சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காகவும் ரெஃப்ரெஷிங்கான லுக்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஸ்பெஷலிசேஷன் கார்ஸ் அதிகமாகும். பட் மஹேந்திரா நிறுவனம் அதிகமா ஸ்பெஷலிசேஷன் கார்ஸ் லான்ச் பண்றதை நம்மளால பார்க்க முடியாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட மஹேந்திராவோட அனைத்து கார் மாடல்களுமே நல்ல டிமாண்ட்ல தான் இருக்கு. மேலும் கரண்ட் ட்ரெண்ட்ல பலரும் புதிய கார் வாங்கி மேட் பினிஷ் ராப் போடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ மஹேந்திராவே புதிய ரெட் கலர் மேட் பினிஷோட எக்கச்சக்கமான ஸ்டைலிங் மாடிபிகேஷன் XUV700 Blaze Edition லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கார்ல நிகழ்ந்திருக்கிற இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடிபிகேஷன் மற்றும் பிரைசிங் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், ஓவராலா இந்த காரோட டிசைன்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எங்கெல்லாம் குரோம் எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் மேட் பினிஷ் பிளாக் கொடுத்திருக்காங்க. 18 இன்ச் அலாய் வீல்ஸ், ORVM, ரூஃப் எல்லாத்துலயுமே பிளாக் பினிஷ் கொடுத்திருக்காங்க. பிளேஸ் அப்படிங்கிற பேட்சிங்க சைட் மற்றும் ரியர் ப்ரொஃபைல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் பாத்திராத அளவுக்கு XUV700 இந்த மேட் ரெட் கலர்ல ரொம்பவே ஸ்டைலிஷா தெரியுது. எக்ஸ்டீரியர்ல மட்டும்தான் மாடிபிகேஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா இன்டீரியர்ல மேஜரான மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க. ரெகுலரான XUV700 எக்கச்சக்கமான ஒயிட் மற்றும் பீச் கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல அதிகமா டஸ்ட் மற்றும் அழுக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால பலரும் இந்த கலரை விரும்புறது இல்ல. இந்த பிளாக் எடிஷன்ல கம்ப்ளீட் பிளாக் அவுட் பண்ணப்பட்ட லெதர் ஸ்டிச்சிங்ல டேஷ்போர்ட் மற்றும் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேசிங் கார்ஸ்ல வர மாதிரி ரெட் ஆக்சன்ஸ் அங்கங்க இன்சர்ட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஏசி வேன், சென்டர் கன்சோல்ல டயல் நாப் பக்கத்துல சீட்ஸ், ஆர்ம் ரெஸ்ட் அப்படின்னு எல்லா ஸ்டிச்சிங்லயும் ரெட் கலர் மற்றும் பிளாக் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டீரிங் வீல்ல இருக்கிற மஹிந்திரா லோகோ கூட பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. பெட்ரோல் மற்றும் டீசல் இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே பிளேஸ் எடிஷன் கிடைக்குது. 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் 200 PS பவர் மற்றும் 380 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் 185 PS பவர் மற்றும் 480 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட இந்த AX7 வேரியன்ட் பிளேஸ் எடிஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வேரியன்ட்ல இந்த பிளேஸ் எடிஷன் கிடைக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் AX7 பெட்ரோல் 7 சீட்டர் 25.54 lakhs ஆயிருக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். இதுவே AX7 L டீசல் வேரியன்ட் மேனுவல் ஆப்ஷன்ல 24.24 lakhs டீசல் ஆட்டோமேட்டிக் 7 சீட்டர் 26.04 lakhs லான்ச் பண்ணிருக்காங்க. ரெகுலரான டாப் அண்ட் AX7 வேரியன்ட்ட கம்பேர் பண்ணும்போது வெறும் 10,000 ரூபாய் தான் பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க இந்த ஸ்பெஷல் எடிஷன் காருக்கு. நீங்க XUV700 டாப் அண்ட் மாடல் பாக்குறீங்க, ஆனா யூனிக்கான ஸ்டைலிங் மற்றும் புதிய கலர் ஷேடோட வேணும் அப்படின்னா வெறும் 10,000 ரூபாய் மற்றும் அடிஷனா செலுத்தி ரொம்பவே பிரீமியம் லுக்கிங் பிளேஸ் எடிஷனை வாங்க முடியும். மஹிந்திராவோட இந்த ஸ்பெஷல் எடிஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.